Hi guys, welcome back to our channel. எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி ஆட் பண்ணதும் உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காய் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இது ரெண்டுமே நல்லா கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுட்டு புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் டச் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடலாம். டேஸ்ட்டு சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.